வெற்றியும் தோல்வியும் கலைந்து போகும் மேகங்கள். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்களா? ரெடி சார். சரி வாங்க, கொடி ஏற்ற போகலாம். சரிங்க. சரிம்மா. வணக்கம் ஐயா. ஐயா வாங்க, ஐயா வாங்க வாங்க. அமைதியாக இருங்கம்மா, கொடி ஏற்றணும்ல. அமைதியாக இருங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. என்ன இன்னும் சைக்கிள்லேயே வரீங்க? வேற ஒரு மோட்டர் பைக் வாங்கலாம்ல. சைக்கிளில் வர்றது உடம்புக்கு நல்லது தானே? பெட்ரோல் போடுற காசுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி பண்ணால் பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம். நல்லது ஐயா, வாங்க போகலாம். வணக்கம் 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 ஐயா. உட்காருங்க சார். எல்லாம் ரெடி ஆகிட்டா? கொடியை நான் தான் ஏற்ற போகிறேன். கொடியை நான் தான் ஏற்ற போகிறேன். அருள், ஆரம்பிக்கலாம் பாப்பா. ஆ ரெடி சார். ப்ளே. ஒவ்வொரு வருஷமும் உங்களை வச்சு தான் கொடியேற்றிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்கிற நம்பிக்கையோட இந்த தடவை மாற்றமாக ஒன்று பண்ண போகிறேன். தீப்பழம்பு நீ பண்ண. தம்பி இங்கே வாங்க. நீங்கள் வாங்க. நீங்கள் வாங்க. இந்த வாட்டி கொடியை நீங்கள் ஏற்றுங்கப்பா. அருள் கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. ஏற்றுங்கப்பா. சார், கொடியே நாங்கள் தான் சார் ஏற்றணும். சாக்லேட்லாம் வேணாம் சார், நீங்களே ஏற்றுங்க சார். கலாம் ஐயாவோட கனவே எதிர்கால மாணவரோட கையில் தான். அதை நம்ம வாயால் பேசிக்கிட்டு இருக்கிறத விட வழிமொழியணுங்கிறதுக்காக தான் இந்த பொறுப்பை அவங்க கையில் கொடுத்தேன். கல்வின்னு சொன்ன உடனே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது கர்ம வீரர் காமராஜர் தான். ஆனால் அவரை மட்டும் இப்போ இல்லை. ஆனால் அவர் போட்ட விதை இந்த கிராமத்தில் இவன் மூலமாக இருக்குது. இவனை எப்போதுமே நான் அவன் இவன்னு பேசினதில்லை. ஆனால் என் ஊருக்காரன் இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணும்போது இவனை அவன் இவன் சொல்கிறதில்ல, எனக்குள்ள மிகப்பெரிய கர்வம் ஒன்று இருக்குது. உள்ள இவன் வாழும் காமராஜராக அந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அண்ணா அண்ணா
இதை என்னோட பத்திரிகையில் கூட ஒரு தடவை எழுதுனேன். இதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு, ஆனால் நான் இதை பற்றியும் கவலைப்படலை. நல்லா வருவடா. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லை, அதனால போர்டில் வரைஞ்சிருக்கேன். இது வச்சே சொல்லித்தரேன் சரியா? இது வந்து சிபியு. இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு மெயினானது சரிங்களா? இது வந்து மானிட்டர், இதில் தான் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். அன்பான இனிய காலை வணக்கம். நான் வளர்ந்த பிறகு அரசு நிறுவனத்திலோ தனியார் நிறுவனத்திலோ நான் பணிபுரியும் போது என்னை தேடி வரும் பயனாளிகளுக்கு மரியாதையுடன் அந்த பயனை செய்து கொடுப்பேன். நேற்று யார் சொல்லலாம் லீடரு? நான் சார். இன்னைக்கு யாருப்பா லீடரு? நான் தான் சார். சொல்லும், அவன் நேற்று என்னடா தப்பண்ணா? சார், அவன் பண்ண முதல் நல்ல விஷயத்தை பற்றி சொல்கிறேன் சார், அதுக்கு அடுத்தது அவன் பண்ண கெட்ட விஷயத்தை பற்றி சொல்கிறேன் சார். நானே தப்புன்ட்டேன்டா. ம், சரி, நேற்று அவன் செஞ்ச நல்லதை சொல். இந்த விஷயம் எல்லாருக்கும் புரியணும்டா கண்டிப்பாக. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். குஷ்பு இட்லி, கோங்கிரா சட்னி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தண்ணி கொடுப்பா. உட்காருங்க சார். இந்தாங்க அண்ணே அஞ்சு டீ. ஓகே. என்னது இங்கேயா? சுத்தமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சார் இங்கே. ஓ மை காட், உங்கள் ஊரில் இப்படி தான் இருக்குமா? குடிச்சு பாருங்க சார். சாருக்கு எடுத்து கொடுப்பா. பயங்கரமாக இருக்கா? இந்த அருள். தேங்க்யூ. ரொம்ப நாளாக ஒரே டீ சூடு பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் எப்படி தான் குடிக்கிறானுங்கன்னே தெரியலே. ஹலோ பிரதர், பிரதர் உங்களை தான் பிரதர். அந்த தம்பி நாங்கள் பணம் கொடுத்தாலே வாங்க மாட்டான். ஓ, அப்போ இன்கம்க்கு என்ன பண்ணுவார்? மற்றவங்கிட்ட வாங்கிக்கிடுவான். ம், அதனால தான் காசை நாங்கள் உண்டியலில் போடுவோம். மாதம் மாதம் அதை தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துருவான் தம்பி. ஓ, நாங்கள் எங்கள் திருப்திக்காண்டி கொடுத்துருவோம், அதை அவன் திருப்திக்காண்டி குழந்தைகளை கொடுத்துருவான். ஓ கிரேட். சரி, அப்போது இந்த பணத்தை நான் உண்டியலில் போட்டுறேன். நம்ம தானே போடணும். ஏன் பிரதர்? தம்பி எங்கள் காசை தான் வாங்க மாட்டான், ஆனால் மிச்சவங்கிட்ட வாங்கிக்கிடுவான். இங்கே பாருங்க, மாத கடைசியில் கம்பி விட்டுணுன்ற உண்டியல் இல்லை இது. ம், வியாபாரம் வயிற்று பழப்புக்கு. ம், உண்டியல் மனசு திருப்திக்கு. ஓகே, சாவி அவங்க கையில். ஓ கிரேட். தம்பி இப்படி சொல்லிக்கிட்டே இரு, நாளைக்கு எல்லாரும் என் பேரை சொல்லி டீ குடிச்சிட்டு போவான். அப்போ அழுதுகிட்டு இருப்ப நீ. அப்போ பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே, see you மிஸ்டர் உணவகம். தம்பி அப்போ பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். அனதே, நீ போய் பசங்களை கூட்டு வா. இன்னைக்குமா? ஹேய் 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 கருப்பா, உள்ளப்பா உள்ளப்பா. ஹேய் 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 பசங்களா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? படிக்க போகிறோம். கூச்சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு. ஆ வரா வரா பூச்சாண்டி ரயில் வண்டியில். அடி, நானே பள்ளி கொடுத்து கூட்டு போயிட்டு இருக்கேன் பிள்ளைங்கள. வரா வரா பூச்சாண்டியா. வா ஏஞ்சிரு ஏஞ்சிரு, குடும்பியை பாரு. குழந்தைங்களை படிக்க கூப்பிட்டா என்ன பார்த்தா பூச்சிக்கார மாதிரி இருக்கா? என்ன பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கா?
வரட்டும் புள்ள டியூஷனுக்கு வரல, கொமட்டில் குத்துறேன், வா வா வருவல மறுபடியுமா? நீங்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறீங்க, அமேசிங். நான் பத்திரிக்கை துறையில் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச உதவியை அருளுக்கு பண்ணுறேன், மற்றபடி எல்லாமே அருள் தான். அப்படிலாம் இல்லைங்க. வெல், சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதை இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? உங்கள் பேரில் ட்ரஸ்ட் இருக்கா? இருக்குது சார், ஹெல்பிங் ஆர்ட் எஜுகேஷனல் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரஸ்ட். வரவு செலவெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் டியூஷன் சென்டர் ஒரு 5-6 இடத்துல இருக்குது, வரவு செலவெல்லாம் அவங்கவுங்களும் போய் சேர்ந்துடும், அண்ணனும் கூட இருப்பார். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ தேவைப்படும்? நீங்கள் யாரையும் கேட்க வேணாம், ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். வேணால் எல்லாருக்கும் பணம் கொடுத்துடலாம், வரவு செலவு எல்லாமே என்னது, இடம்லாம் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம், மேனேஜபிள் தான். ஓகே, அதாவது மொத்தமாக வினோதா, லத்திகா, பேரம், என்கிட்ட இருக்கிற பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றணும், உங்களுக்குலாம் புரியாது, அதான் சொன்னேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக உதவி கிடைச்சாலும் எங்கள் பசங்க நல்லா இருக்காங்க, பட் நீங்கள் சொல்கிறது ஆபத்து தான். பேரம் உள்ளே பேசுகிறாங்க, சத்தம் போடாத. பணம் இருந்தால் எல்லாம் பண்ணலாம் சார். தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நிறைய தொழில் இருக்குது, எதுனாலும் பண்ணலாம், லாப நஷ்டம் பேசிக்கலாம். ஆனால் தொண்டுங்கிற பேரில் நாங்கள் தொழில் செய்ய விரும்பலை. பேருக்கேற்ற மாதிரி நெருப்பை கக்குறீங்க. அது பத்திரிக்கை என்னோடய தொழில், அவங்க அப்படி கூப்பிட்டு பழகிட்டாங்க. ஆனால் உங்கள் முகத்தில் தான் அனல் தெரியுது. யூஸ்லெஸ் ஃபிளஸ். சார், உங்களுக்கு என்ன தேவை? குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணும், அவ்வளோதானே? அதை நான் தான் பண்ணுறேன்னு சொல்கிறேனே சார். என்னோட பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்ற போகிறேன், அவ்வளோதான் சார். மற்றபடி என்னோட மோட்டோவும் அதுதான், குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணும், அதை நான் பண்ணக்கூடாதா? களமிறங்கி தோற்ற காயம் காயம் முன்னே, களமே காணாமல் போனதுவே. எழுத்தாளரே, உங்கள் தமிழ் எனக்கு புரியாது. பெரிய வியாபார காலத்தில் நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னா நம்ம தொழில் பண்ண இடமும் கூட தொழில் பண்ண தொழிலாளர்களும் நம்மளை விட்டு போயிடுவாங்க, ஒரு துரும்பு கூட மிஞ்சாது. ஆனால் மனசில் ஏற்பட்ட வழி அது தீராமல் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது, கிடைக்கவோ கிடைக்கலையோ ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். எழுத்தாளருங்கிற திமிரு நல்லா தெரியுது. உணர்வு திமிருன்னா 500 பக்ஸ் வேஸ்ட், திஸ் இஸ் நாட் தி எண்ட். வேறு நேரங்கட்ட நேரத்தில் எல்லாம் பார்த்தா வெள்ளையும் சொல்லியுமா இருக்காங்க, ரொம்ப படிச்சிருப்பாங்களோ. வாயா குடுமி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. பார்க்க வந்தது தப்பா? வணக்கண்ணே. எனக்கு இல்லைப்பா, ஒரு யோசனை சொல்லட்டுமா? இங்கிருந்தே சொல்றேன். யார் வீட்டில் குழந்தைங்களை படிக்க அனுப்ப மாட்டேங்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க. அதுக்காக அவங்கள ஒரேடியாக ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தண்டனை கொடுங்க, சரிங்களா? தம்பி, எவ்வளோ பெரிய சேர்த்து அசால்ட்டாக சொல்லிட்டேன், இது உடனே நோட்டீஸ் போட்டு எழுதுங்க. அது சரிங்க, உடனே எழுதுங்க. அம்பா, நேற்று தீப்பெரும்பு மாரடிப்பில் இறந்துட்டாரம்பா. Thank you.
சார். இந்த ஊர ஒரு நாள் என் பேர சொல்லி இளவச பட்டி சாப்பிடுன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு அர்த்தம் தான் புரியுது. மலர் தூவி வரவேற்று மண் தூவி முடித்த இவரது பணியை அருள்தாஸ் தொடர்கிறார். கல்விக்காக நாம் இவருடன் கைகோர்ப்போம். வணக்கம், என் பெயர் அருள்தாஸ். ஹெல்பிங் அட் எஜுகேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கேன். நான் என் நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து இறைவன் அருளால் எங்களால் முடிந்த சேவைகளை எங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு செய்து கொண்டு வருகிறோம். நாங்கள் அருகில் உள்ள கிராமங்களில் இருக்கும் படிக்காத ஏழை எளிய மக்களின் பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்தும் விதமாக 5 இடங்களில் இலவச இரவு பாடசாலை அமைத்து கல்வி கற்பித்துக் கொண்டு வருகிறோம். இதில் மாணவர்களுக்கு படிப்பு மட்டுமல்லாமல் அவர்களின் தனித்திறமையை ஊக்குவிக்கும் விதமாக விளையாட்டு, பேச்சு, பாட்டு, நாடகம் மற்றும் சிலம்பம் போன்றவற்றையும் சொல்லிக் கொடுத்து வருகிறோம். அறக்கட்டளை மூலம் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பல்வேறு சேவைகளை செய்து கொண்டு வருகிறோம். இவை அனைத்தும் சில நெருங்கிய நண்பர்கள் மற்றும் தொண்டுள்ளம் கொண்ட நபர்களின் உதவியோடு நடைபெற்று கொண்டு வருகிறது. எங்களோடு நினைந்து சேவை புரிய உதவிக்கரம் நீட்டுமாறு இறைவனை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். ஹெல்பிங் ஹாட்டுக்கு உதவ ஹெல்பிங் ஹாட் எஜுகேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரஸ்ட், கோடுவெளி வில்லேஜ், சென்னை 55, மொபைல் நம்பர் 9940433506, இமெயில் ஐடி ஹெல்பிங் அட் 2011@gmail.com, ஃபேஸ்புக் அருள்தாஸ் ஹெல்பிங் அட். நன்றி.